திரு முஸ்தபா இன்றைக்கு உண்மையில் காலையில் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் இதுகாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது வீடியோக்களில் ரெக்கார்டாக கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய கலோபரம் பொன்னையன் என்ன செய்வதென்று தெரியாத அளவுக்கு பேசுகின்றார் நகமும் சதையும் கண்ணும் இமையும் என்றெல்லாம் சினிமா பாடலுக்கு அர்த்தம் எழுதுகிற முத்துலிங்கம் அவர்களின் பாடல்களை போன்று அவர் பேசுகிறார் இதுகாரம் ஒரு முக்கியமான விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும் திரு ஜெயக்குமார் எந்த அளவுக்கு பேசினார் அவரை குறித்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு கடும் போக்குவாதம் கடுமையான வார்த்தை இங்கே நான் பதிவு செய்ய முடியாது ஒரு பத்திரிகையாளனாக அதற்கு பீப் சவுண்டே போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அதற்கு மேலாக திருமதி சசிகலா அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று மகளிர் அணியைச் சேர்ந்த பலர் ஆண்களும் பலர் தொண்டர்களும் இந்த குரல்களை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது சித்தரிக்கப்பட்டதல்ல யதார்த்த நிலை இயற்கையாக நடந்தது நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய இயக்கம் அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவரால் தொடங்கப்பட்டு அவரால் மூணாவது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்திலிருந்து அண்ணா திமுக இன்றைக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் வந்து அரசியல் சார்ந்து அப்பாற்பட்டு என்ன கேட்டிங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் காண போகக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கோம் என்ற சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கின்றது இங்கே இபிஎஸ் ஓபிஎஸின் நிர்வாக திறமை இழந்த காரணத்தினால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமை நோக்கி போகணும் நான் ஒற்றை தலைமையாக நீ ஒற்றை தலைமை வேணுமா என்ற குழப்பங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குற ஒரு மூணு நாளாகவே நின்றுட்டுருக்கு தொடர்கதையாகவே இது அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குழப்பத்தினால தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் அவர்களை நீங்கள் சொல்கிற மாதிரி விரட்டி எடுக்கப்பட்டார் சிவன் சொத்து கொலநாசம் மாதிரி அவர் எப்போ எங்கெல்லாம் வந்து உடனே மைக் பிடிச்சி பேசுவாரோ ஜெயக்குமார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களை பார்த்து ஓடக்கூடிய விரட்டடிக்கக்கூடிய இடத்துல இருக்கான்னு கேட்டிங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதற்கு இது ஒரு சான்றாகவே நான் பார்க்குறேன் இப்போ ஏன் அவர் அப்படி தப்பி போகணும் பொண்ணை என்ன சொல்கிறார் ஐயா திருச்சியில் மீட்டிங் இருக்குது இதெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாரு சரி ஓபிஎஸ் வாரார்னு சொல்லப்படுகின்றது தலைமையிலே செம்மலை போன்றவர்கள் வைகை செல்வன் போன்றவர்கள் இவரெல்லாம் இருக்கார் சி வி சண்முகம் இவரும் ஏன் எடுத்து போகிறாரு இவர் எடுத்து அப்படி பயந்து போகிற அளவுக்கும் இவர் மீது அதிமுக தொண்டர்கள் கட்டுமையான சொற்களை பை அது பயன்படுத்த முடியாத சொற்களாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போதே என்ற தொண்டனோட வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு யார் காரணம்னு பாபா சார் தொண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறதுக்கு ஜெயக்குமாரும் அதிகமான காதரம் காரணமாக இருக்கிறான் என்பதை தொண்டன் உணர்றான் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரால் விரட்டடிக்கப்பட்டிருக்கிறான் நீங்கள் கேக்கே இது நாங்களும் நீங்களும் நெ நிகவும் சதையாக இருக்கிறோம் சொல்லக்கூடிய பொ பொன்னியன் அவர்கள் ஏன் நீங்கள் வந்து ஓபிஎஸ் வராருன்றமோது ஓடக்கூடிய நிகழ்வு பார்க்கும்போது இவர்களுக்குள்ளே போட்டி பெறாமை அந்த பதவி சந்தை பதவிக்கான ஆசை இருக்கும் காரணத்தினால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நகர்ந்து கொண்டு அதிமுக ஏன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் முழு முழுக்க அதிமுக அழிஞ்சு போச்சு எந்த எந்த மாநிலத்தில் முதல் முதலாக ஆட்சியை பிடித்ததோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போயிட்டாங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போகும்போது தொண்டர் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒற்றை தலைமை வந்தால்தான் ஒரு நிர்வாகத்திறமை என்ன கேட்டால் தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் தலைவர்கள் ஒற்றை தலைமை வந்தால்தான்ங்கிறது நீங்கள் அவங்களும் ஒற்றை தலைமை தான் சொல்கிறாங்க அந்த ஒற்றை தலைமைக்கு தகுதியான ஒரு எடப்பாடியா அப்படிங்கிறத கேள்வி ஒற்றை தலைமைக்கு தகுதி எடப்பாடி இல்லைன்னு ஓ பி எஸ் சொல்றாரு தகுதி இல்லை எடப்பாடியா சொல்றாரு அப்ப என்ன என்றால்

இந்த இயக்கம் சிறவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியாக இல்லை வார்டு செயலாளராக கூட செயல்படல என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் கூட இருக்கின்ற பாஜக சொல்லிகிட்டு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே கூட கூட்டணி இருக்குன்னு யார் தீர்மானிக்கிறார் அண்ணாமலை தீர்மானிக்கிறார் அப்போ தொண்டரோட மனநிலை என்ன இருக்கும் இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சக்தி படைத்த ஒரு ஒரு நிர்வாகம் தலைமை கொண்ட ஒரு தலைமை தலைமை தேவை அந்த தலைமை வந்து அவர்கள் வந்தால் சரியாக காரணம் காரணம்தான் இன்றைக்கி அந்த குழப்பம் நடந்துட்டுருக்கு